தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக பள்ளி மாணவர்களினுடைய தகவல்களை திருடி விற்றதாக எழுந்த புகார் தொடர்பான விசாரணை மத்திய குற்றப்பிரிவின் சைபர் கிரைம் பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. நியூஸ் 18 தொலைக்காட்சி நடத்திய கள ஆய்வு தொடர்பான செய்தி எதிரொலியாக தற்போது இந்த விசாரணை சூடுபிடித்திருக்கிறது. பள்ளி மாணவர்களினுடைய விவரங்களை திருடி 3,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை விற்பனை செய்வதாக எழுந்த புகார் தொடர்பாக ஆடியோ ஆதாரங்களை நியூஸ் 18 தொலைக்காட்சி வெளியிட்டது. இந்நிலையில் இந்த விசாரணை சைபர் கிரைமுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அன்பரசன். அன்பு, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பலவேல், பள்ளி மாணவர்கள் விவரங்களை திருடி விற்பனை செய்வது குறித்த இந்த சம்பவமானது தற்போது சென்னை காவல் ஆணையர் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைமுக்கு விசாரணைக்காக மாற்றி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக பள்ளி மாணவர்கள் தொடர்பான விவரங்களை திருடி அதனை வந்து ₹3,000 10,000 வரைக்கும் விற்பனை செய்வதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியானது கள ஆய்வில் அந்த ஆடியோவுடன் ஒளிபரப்பு செய்தது. இந்த நிலையில்தான் இன்று காலை சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இந்த மாவட்ட கல்வி அலுவலர் புண்ணியக்குடி என்பவர் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் நுங்கம்பாக்கம் போலீசார் வந்து இவ்விசாரணையில் ஈடுபட உள்ளதாக சென்னை காவல்துறை ஆணையர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கானது தற்போது மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசாருக்கு இந்த வழக்கை மாற்றி தற்போது விசாரணை தொடங்க இருப்பதாக சென்னை காவல்துறை ஆணையர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பலவேல், நன்றி அன்பரசன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.